கோவால கதை ஆரம்பிக்குது. சிம்பு பைலட்டா இருக்காரு, ஹன்சிகா ஏர் ஹோஸ்டஸா நடிச்சிருக்காங்க. நீ ரோட்ல வண்டி ஓட்டுறவன், நான் ஆகாயத்துல பிளைட் ஓட்டுறவன். சிம்புக்கு பஞ்ச் டயலாக் கூட ஃபைட் வச்சுட்டு கதை சென்னைக்கு வருது. இங்க ஒரு சைக்கோ குழந்தைங்களை கடத்தி ரேப் பண்ணி கொண்டுட்டு இருக்கான். ஹன்சிகாவோட குழந்தை அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு காட்டிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அந்த சைக்கோ ஹன்சிகாவோட குழந்தைய கடத்திடுறான். குழந்தைங்க ரேப் பண்ணி சாகடிக்கிற கேஸ டீல் பண்றதுக்கு போலீஸா ஸ்ரீகாந்த் வர்றாரு. இந்த சைக்கோ கிட்ட இருந்து ஹன்சிகா அவங்க குழந்தைய காப்பாத்துனாங்களா, சிம்புக்கு என்னாச்சுன்றது படத்தோட மீதி. சிம்பு நடிச்சிருக்காருன்னு தான் இந்த படத்தை பார்க்க நிறைய பேர் தியேட்டருக்கு வந்திருந்தாங்க. டாக்டர் சிலம்பரசன் ஃபர்ஸ்ட் டைம் சிம்புக்கு டைட்டில் கார்டு இந்த படத்துல போட்டிருக்காங்களே தவிர, சிம்பு படத்துல 15 நிமிஷம் தான் வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 5 நிமிஷம், செகண்ட் ஹாஃப்ல ஒரு 10 நிமிஷம். இந்த 15 நிமிஷத்துல ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு மிச்சம் இருக்க டைம்ல கேமியோ ரோல் பண்ணியிருக்க சிம்புவை புகழ்றதுக்காகவே மகத்தும் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. மகத் சிம்புவை மன்மதன் தலைவன் சொல்லிட்டு அடுத்த படத்துல இருந்து காணாம போயிடுறாரு. சிம்பு ட்ரிபிள் ஏல நடிச்ச மோட்லயே தான் படம் ஃபுல்லா இருக்காரு. சிம்புக்காக படத்தை பார்க்கணும்னு நினைச்சு போனீங்கன்னா ரொம்ப சங்கடமா போயிடும். இன்டர்வெல்லாம் சிம்புவை பார்க்க வந்த அவர் ஃபேன் சிம்பு ஏன்டா இந்த படத்துல நடிச்சாருன்னு பேசிட்டு இருக்காங்க. ஹன்சிகா அவங்களோட 50th படத்தை ஃபீமேல் சென்ட்ரிக் மூவியா சூஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க போல. ஹன்சிகா பரவாயில்லாம நடிச்சிருக்காங்க. அவங்க பொண்ணு கூட வர்ற போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. கதையும் அம்மா மக எமோஷன்ல டிரிவன் ஆகி போறதுனால இது எதுவுமே ஆடியன்ஸுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஃபீமேல் சென்ட்ரிக் மூவினாவே சைக்கோக்கு எதிரா குழந்தைய வச்சுட்டு தப்பிக்க பாக்குற படம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல. அறம் மாதிரி இன்னும் நிறைய படம் வந்தா தமிழ் சினிமால இந்த நிலைமை மாறும். ஸ்ரீகாந்த் எதையுமே கண்டுபிடிக்காம சும்மா போலீஸ் ரோல்ல படம் ஃபுல்லா வந்துட்டு போறாரு. தம்பி ராமையாக்கு கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி சீன்ஸ் கொடுத்திருக்காங்க. தெரியாதவங்க எதுவும் கொடுத்தா வாங்க கூடாதுன்னு நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ எங்கம்மாவே சொல்லி வளர்த்தாங்க. இந்த ஜெனரேஷன் குழந்தைங்க கிட்ட குட் டச் பேட் டச்னு சொல்லி கொடுக்கற அளவு பெத்தவங்க எல்லாம் சுதாரிப்பா இருக்கப்போ மிட்டாயில மயக்க மருந்து கலந்து கொடுத்து குழந்தைய கடத்துறதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து டெக்னிக். அப்படி மிட்டாய் கொடுத்து அந்த குழந்தையும் படத்துல வாங்கிக்கிறது, கையில கிளவுஸ் எல்லாம் போட்டு சேது விக்ரம் மாதிரி மண்டை வெட்டுலாம் இருக்க ஆட்களை பார்த்தாவே குழந்தைங்க சிரிச்சிட்டு நிக்காது. இந்த காலத்துல இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. குழந்தைங்க மேல ரேப் பண்ணப்போ பைட் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்றது, சிகரெட்டை பிடிச்சிட்டு குழந்தை மூஞ்சில ஊதுறதுன்னு வில்லனிசம் காட்டுறேன் பேர்ல அந்த வில்லன் கேரக்டர் உங்களை வெறுப்பேத்தும். சமன் ட்ரேசஸ் அழிக்கிறாரு, டிபார்ட்மெண்ட் சிஸ்டம் ஹேக் பண்றாருன்னு சொல்றாங்க. எப்படி பண்ணாருன்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க, காட்டவும் மாட்டாங்க. ஏன் சைக்கோ ஆனாருன்றதுக்கும் படத்துல ஸ்ட்ராங்கான கதை இல்ல. இந்த கேரக்டரை பெரிய ராட்சசன் கிறிஸ்டோபர் மாதிரி நினைச்சு பண்ணிருக்காங்க போல. ஜிப்ரான் மியூசிக் மட்டும்தான் படத்துல நல்லா இருக்கு, அதுவும் இல்லனா தியேட்டர்ல உட்கார்ந்து கூட இருக்க முடியாது. சம்ஷீராவா மகாவானு காலையில வர யோசிச்சு சிம்பு நடிச்சிருக்காருன்னு இந்த படத்துக்கு போன என்னைய பார்த்து எல்லாரும் முத கேவலமா சிரிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹன்சிகா மார்க்கெட்டோட எட்ஜ்ல இருக்கப்போ கொஞ்சம் கவனமா படம் செலக்ட் பண்ணிருக்கலாம். படத்துல சிம்புவை முஸ்லீமா காட்டி முஸ்லீம் ரெஃபரன்ஸ் படம் ஃபுல்லா வைக்கிறதுல கவனமா இருந்த டைரக்டர் ஜமீல் இந்த கவனத்தை கொஞ்சம் கதையிலையும் வச்சிருக்கலாம். படம் சென்சார்ல நிறைய கட் ஆயிடுச்சுன்னு காரணம் சொன்னாங்கன்னா தேவையில்லாத சீன்ஸை பார்க்க முடியாதபடி காட்டினா சென்சார் தான் பண்ணுவாங்க. கிளைமேக்ஸ்ல எல்லாம் குட்டி பொண்ணுக்கு ஹிப்பு கீழே பிளர் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணை இன்டர் கோர்ஸ் பண்ற மாதிரி பொசிஷன்ல வில்லன் கிட்டக போற மாதிரி எல்லாம் காட்டியிருக்காங்க. இப்படி எல்லாம் காட்டினா சென்சார்ல தூக்கி வச்சு கொஞ்சமா செய்வாங்க. மகா படத்துல ஒண்ணுமே இல்ல, ஏதோ படம் எடுத்து பழகிறேன்னு ப்ரொடியூசரை பிடிச்சு ஹன்சிகா கால் ஷீட் வாங்கி சிம்புவையும் கேமியோ ரோல்ல நடிக்க வச்சிருக்காங்க. ஸ்டார் வெஹிக்கிள் மட்டும் வச்சு படம் ஓடாது, படத்துக்கு கதையும் வேணும். சூர்யா பர்த்டே வீடியோ கண்டினியூஸா படங்கள் பார்க்கணும்னு ஒர்க் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மகா போனதுக்கு என்னைய நல்லா மைண்ட் பக் பண்ணி விட்டாங்க. ரொம்ப ஒஸ்டான படம், எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. நல்ல படங்கள் மோசமான படங்கள்னு மாறி மாறி வந்துட்டு இருக்கப்போ அதுக்கு நடுவுல வந்த மகா மட்டமான படம் தான் இந்த மகா. கரெக்டான டைம் குரலடா, கரெக்டான டைம் இப்போதான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்கறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.